ரெக்டிஃபிகேஷன். ஓகேயா, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை என்னதான் மாற்றுதுன்னா டேரக்ட் கரண்ட்டாக மாற்றுது. ஆல்டர்னேட்டிங்னா விட்டு விட்டு வர்றதை டேரக்ட் கரண்ட்டாக மாற்றுறது பேர் தான் ரெக்டிஃபிகேஷன். இப்போ ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் அப்படிங்கிற ஒரு சர்க்கியூட் இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஃப் மாதிரி மேலே போச்சுன்னா பாசிட்டிவ் சைக்கிள், கீழே போச்சுன்னா நெகட்டிவ் சைக்கிள். பாசிட்டிவ் சைக்கிளில் என்ன நடக்குது, இப்போ அதாவது ஒரு ஹாஃப் மட்டும் வயது அதர் ஹாஃப் இஸ் பிளாக்டு, செகண்ட் நெகட்டிவ் ஹாஃப் என்ன பண்ணியாச்சு பிளாக் பண்ணியாச்சு, அப்போ எனக்கு பாசிட்டிவ் லூப் மட்டும்தான் என்ன ஆகும் கிடைக்கும். ஓகே, அந்த வார்த்தை தான் முக்கியம், பாசிட்டிவ் ஹாஃப் அதர் ஹாஃப் இஸ் பிளாக்டு. ஓகே, இஃப் ஒன் ஆஃப் த ஹாஃப் வேவ் இஸ் ரெக்டிஃபைடு ஹாஃப் வேவ் ரெக்டிஃபைடு, ஏதாவது ஒரு இதை பிளாக் பண்ணி இன்னொரு இதை மட்டும் இன்புட்டாக கொடுத்தோன்னா அது பேர் ரெக்டிஃபை ஹாஃப் வேவ் ரெக்டிஃபைடு அப்படின்னு சொல்கிறோம். இது பிஎன் ஜங்ஷனில் நடக்குது. இப்போ பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் என்ன நடக்குது, நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் வந்து என்ன நடக்குன்னா ஃபார்வர்ட் பயாஸ்டு. ஓகே, டெர்மினல் ஏலேருந்து பிக்கு வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து என்ன ஆகிட்டுனா ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஓகே, பாசிட்டிவ் சர்க்கியூட்டில். ஓகே, அப்போ அது ஃபார்வர்ட் பயாஸ்னா கரண்ட்டு போகும். ஓகே, அப்போ கரண்ட் எது வழியாக போகும், லோடு ரெசிஸ்டன்ஸ் வழியாகவும் போகும், டயோடு வழியாகவும் போகும். இதானப்பா காயில், அப்போ இது வழியாகவும் கரண்ட் போகும், இது வழியாகவும் கரண்ட் போகும். ஏன்னா இது எது கூட பேட்டரி, பேட்டரி கூட டெர்மினல் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், பாசிட்டிவ் வழியும் போகும் அண்ட் டயோடுக்கு கரண்ட்டு பாஸ் ஆகும். ஓகே, அப்போ வந்து வேவ் ஃபார்ம் ஆஃப் த வோல்டேஜ் இஸ் ஷோன், உடனே ஒரு வேவ் ஃபார்ம் கிடைக்குது. இந்த கிடைக்கா, இது வந்து கிடைக்குது. ஓகே, இது வந்து ரெண்டு லூப்பு, இது வந்து என்னதுன்னா ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர், ஒரு ஓப்பன் லூப்பு ஒரு க்ளோஸ் லூப், அதாவது பாசிட்டிவ் லூப்பு நெகட்டிவ் லூப், பாசிட்டிவ் லூப் நெகட்டிவ் லூப் மாதிரி மாதிரி கிடைக்கும். இப்போ நெகட்டிவ் ஹாஃப் கிடச்சின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து நெகட்டிவ் ஹாஃப் கிடைக்கும் போது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் அப்படியே வந்து மாற்றி கொடுக்கணும் கரண்ட் கொடுக்கணும். அப்போ இதை அந்த மாற்றி கொடுத்தா என்ன ஆகும்னா நோ கரண்ட் ஃப்ளோஸ் தரும், அவ்வளோதான். நெகட்டிவ் பாசிட்டிவ்னா கரண்ட் ஃப்ளோ ஆகும், நெகட்டிவ்னா என்ன ஆகிடும் கரண்ட் பிளாக் ஆகிடும். ஓகே, இந்த சிச்சுவேஷனால வோல்டேஜ் என்ன ஆகும், நோ வோல்டேஜுமே இருக்காது, கரண்ட்டே பாஸ் ஆகல அப்புறம் வோல்டேஜ் ட்ராப் இருக்காது. ஓகே, சப்ரஸ்ட் அட்டு அவுட்புட்டு. ஓகே, அப்போ இன்புட் மட்டும் எனக்கு என்ன கிடைக்கும், கிடைக்கும் அவுட்புட், எனக்கு என்னது நோ கரண்ட்டு போகாதனால எனக்கு கீழே கிராஃப் என்னது வராது. ஓகே, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி ரேஷியோ, என்ன ரேஷியோ அவுட்புட் டிசி டு ஏசி இன்புட் சப்ளை டு சர்க்கியூட். ஓகே, இதுதான் முக்கியமான க்வெஸ்டின். ஓகே.